வணக்கம். ஃபிங்கர் டிப் சேனலுக்காக உங்கள் அனுதர்ஷிகா. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ஸ்ரீகிருஷ்ணன். ரேஜிங் புல்ஸ் ஆக்டர் ஸ்டுடியோவில் நான் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அண்ட் நாடகங்கள் மேடை நாடகங்களும் பண்ணிகிட்ருக்கேன். பொன்னியின் செல்வனில் நீங்கள் என்ன கதாபாத்திரமாக நடிக்கிறீங்க சார்? இப்போது நடந்துகிட்டு இருக்க பொன்னியின் செல்வனில் நான் ஆடுதுறை பாஸ்கர் சார் இயக்கத்தில் ரவிதாசன் கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து நாடகத்துறையில் வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? எனக்கு நாடகத்துறையில் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்து நான் சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால சினிமா ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி எங்களோட ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் நடிப்பு பயிற்சி பயின்றுட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து நாடகங்களுடைய லேர்னிங்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துடு. ஸோ அதனால் நானே தேட ஆரம்பித்து ஒரு ட்ரூப்பில் போய் ஜாயின் பண்ணேன், கோமல் தியேட்டர் அப்படின்ற ட்ரூப்பில். அவங்களோட ஒரு 1 இயர் பண்ணேன். அதில் கிடச்ச எனக்கு நிறைய அனுபவங்கள். இப்போ மற்ற ட்ரூப்ஸ்லாம் நிறையா ட்ரூப்பில் வேறு வேறு வேடங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இது நிச்சயமாக சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்குது. நன்றிங்க சார். உங்களுக்கு பொன்னியின் செல்வன்லேயே பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக எது சார் இருக்குது? எனக்கு பல கதாபாத்திரங்கள் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது வந்து அஃப்கோர்ஸ் வந்தியத்தேவன், நந்தினி அண்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ரவிதாசனும் எனக்கு பிடிக்கும். எதனால் இந்த மூணு கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார்? இவங்க மூணு பேருமே ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஆடியன்ஸ் கூட டக்குன்னு எமோட் பண்ணிக்கக்கூடிய கரெக்டர். வந்தியத்தேவன் வந்து அவர்கிட்ட நட்பு, காதல், அப்புறம் இந்த ஜாலி அந்த மாதிரி இது எல்லாருமே ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நந்தினியோட வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில சிறு கோபங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நந்தினி கூட. அண்டு இந்த ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள அந்த ரவிதாசன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்போயாவது ஒரு சமயத்தில் ஒரு ஆத்திரம் வரும், கோபம் வரும், காட்ட முடியாது. பட் அதை வந்து அதை ஸ்டேஜில் பார்க்கும்போதோ ஆறு சினிமாவில் பார்க்கும்போதோ கனெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. அதனால் அந்த இந்த மூணு கேரக்டரும் ஈஸிலி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர். அதனால் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து நீங்கள் சினிக்குள்ளே போயிட்டீங்களா? இப்போ ஏதாச்சும் படம் அது மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா எதுவும்? படங்கள் இப்போ தான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக போகல, அதுக்கான முயற்சியில் இருக்கேன் நான். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.